ஓரின சேர்க்கை சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதற்கு எதிராக மத்திய அரசின் சார்பில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஓரின சேர்க்கையில் ஈடுபடுவது தண்டனைக்குரிய குற்றம் என்று இந்திய தண்டனை சட்டத்தின் 377 பிரிவு கூறுகிறது. 2009 ஆண்டில் இந்த பிரிவை நீக்கிய டெல்லி உயர்நீதிமன்றம் ஓரின சேர்க்கையில் ஈடுபடுவது குற்றமல்ல என்று தீர்ப்பளித்தது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஓரின சேர்க்கை கொள்வது 377 பிரிவின் கீழ் கிரிமினல் குற்றம்தான் என்று கடந்த 11 தீர்ப்பளித்து டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவையும் ரத்து செய்தது. ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் 10 வரை சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்க இந்திய தண்டனை சட்டத்தின் 377 பிரிவு வழிவகுக்கிறது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு பல்வேறு தரப்பிலிருந்தும் கடும் விமர்சனத்தை சந்தித்தது. காங்கிரஸ் தலைவர் சோனியா, துணைத் தலைவர் ராகுல் ஆகியோரும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை விமர்சித்தனர். தனிப்பட்ட நபர்களின் வாழ்வுரிமை நிலைநிறுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினர். இந்நிலையில் ஓரின சேர்க்கை குற்றம் என்ற தீர்ப்பை எதிர்த்து மத்திய அரசின் சார்பில் வெள்ளி என்று உச்சநீதிமன்றத்தில் மறுசீராய்வு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மறுசீராய்வு மனு மீதான விசாரணையை நீதிமன்ற அறையில் நடத்த வேண்டும் எனவும் மனுவில் மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. இந்த தகவலை டெல்லியில் தெரிவித்த மத்திய சட்ட அமைச்சர் கபில் சிபல் தனிப்பட்ட நபர்களின் விருப்பங்கள் பாதுகாக்கப்படும் என்று தான் நம்புவதாக கூறினார்.